இது மகிமை நேரம். இரட்சகராய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எச்சரிக்கையா இருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நியாயம் செய்வதிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆசைக்காக அற்புதமானவரை இழந்து விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொருளாசையை குறித்து, சாபத்தீடானதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைய தினத்திலும் நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 12:25. பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எபிரேயர் 8:5. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் நமக்கு சொல்வதை செய்வதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிலிருந்து நாம் விலகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம் தேவனை விட்டு விலகினால் நம்மளால் என்ன பண்ண முடியாது? அவருடைய கரங்களை மீறி நம்மை தன்னால் தப்பித்து கொள்ளவே முடியாது. அவர் சொன்னதை செய்யும் பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கிறது. அவர் சொன்ன கட்டளைகளின்படி நாம் வாழும் பொழுது, செய்யும் பொழுது வாடாத கிரீடத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். இதிலே நட, இதிலே நடக்காதே, இதை செய், இதை செய்யாதே, இங்கே பேசு, இங்கே பேசாதே அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அதை அதன்படி அவர் சொன்னதை செய்யும் பொழுது நமக்கு எப்பவுமே என்னதுதான் வெற்றி தான். நம்ம தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்ன அப்படின்னா, 1 Kings 13:1 இருக்கிறது. சரியா, இதில் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு பெயர் சொல்லப்படாத ஒரு தீர்க்கதரிசி. இவர் யூதா தேசத்திலிருந்து பெத்தேலுக்கு வர்றாரு. வந்து அங்கே வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறார். பலிபீடத்தின் முன்பதாக நின்று கொண்டிருந்த எரொபெயாம் ராஜாவுக்கு முன்பதாக அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்லி முடித்த உடனே இந்த எரொபெயாம் வந்து அவருக்கு நேராக கரங்களை நீட்டும் பொழுது அந்த நீட்டின கையை இந்த எரொபெயாமால் மடக்க முடியலை. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, எனக்காக எனக்கு இந்த கையை நீட்டணும் அப்படின்னு நார்மலாக ஆயிரட்டும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லும் பொழுது அந்த தீர்க்கதரிசி சொன்ன உடனே அந்த ப்ரேயர் பண்ணோடனே அந்த கையும் நார்மலாக மடக்க முடிஞ்சுது. இப்போ இதை கண்ட எரொபெயாம் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ என் அரண்மனைக்கு வா, நான் உனக்கு வெகுமதிகளை தருவேன், நீ என் வீட்டில் நீ என் கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்வார், இல்லை ஆண்டவர் வந்து இந்த தீர்க்க தரிசனத்தை போய் நீ அங்கே போய் சொல்லுன்னு சொல்லும் போதே என்ன சொன்னாங்கன்னா, நீ எந்த வழியா போவியோ அந்த வழியா நீ திரும்பி வராத, மாற்று வழியாக நீ திரும்பி வரணும். அடுத்து யாருக்கிட்டையும் போய் நீ சாப்பிடக்கூடாது, போஜனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால நான் அப்படி போறேன், நான் இப்போ வந்த வழியா கூட நான் திரும்பி போக மாட்டேன், மாற்று வழியா தான் நான் போக போறேன்னு சொல்லிட்டு இந்த தீர்க்கதரிசி வந்து கொண்டிருக்கிறார். இப்போ அந்த பகுதியில் இருந்த இன்னொரு தீர்க்கதரிசி, அவருடைய நேமும் வேதாகமத்தில் குறிக்கப்படல, கிழவனான தீர்க்கதரிசின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா, இப்போ இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ற, அந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, ஓடி போய் அந்த தீர்க்கதரிசியை அழைக்கிறார். எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, அங்கே எரொபெயாம்கிட்ட என்ன சொன்னாரோ ஆண்டவர் கொடுத்த கட்டளை இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாரு. இப்போது இந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, இந்த தீர்க்கதரிசி எப்படியாவது நம்ம வீட்டில் சாப்பிட வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லியிருந்தார். சரியா, ஆண்டவர் தான் இப்போ சொன்னார், இப்படி ஒரு தீர்க்கதரிசி வாராரு, அவரை கூப்பிட்டு உன் வீட்டில் போஜனம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாரு, அப்படியா ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பின்னாடியே போயிட்டார். என்ன, இவர் ஒரு வார்த்தை கேட்டிருந்திருக்கலாம், ஏன்னா ஆண்டவர் எவ்வளோ பெர்ஃபெக்டாக எல்லாம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கிறார். என்னென்ன, நீ இப்படி இந்த வழியாக போகணும், அந்த வழியாக வரக்கூடாது, மாற்று வழியாக வரணும், யார் வீட்லேயும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன ஆண்டவர் மறுபடி நீ இங்கே போய் சாப்பிடுன்னு சொன்னால் வந்து சொல்லியிருப்பார் என்ன. ஆனால் இவர் அதை எதுவுமே கன்சிடர் பண்ணல. ஒரு பெரிய தீர்க்கதரிசியே என்ன பண்ணிட்டாரு, இந்த இடத்துல விழுந்து போயிட்டார். ஆண்டவர் சொன்னதை செய்யாதபடிக்கு அவருடைய கண் குருடாக்கப்பட்டு விட்டது. பாருங்கள் பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். இந்த மோசே வர தாமதமான போது இந்த கட்டளையிடாததை இந்த இஸ்ரவேல் மக்கள்லாம் செஞ்சிட்டாங்க. இந்த கிதியோன் வந்து, கிதியோன் ஒரு போருக்கு போனோம், அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த பானையீடு தீவெட்டியீடு இப்படி எக்காலம் ஊதணும் அப்படிலாம் சொல்லும் போது இந்த கிதியோன், நம்ம யுத்தத்திற்கு எதுக்கு பானையை எடுத்துட்டு போகணும், யுத்தத்திற்கு எதுக்கு நம்ம தீவெட்டி எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அவர் கொஸ்டின் ரைஸ் பண்ணல.
நம்ம வந்து பட்டயத்தை தானே கொண்டுட்டு போனோம், ஈட்டியை தானே எடுத்துட்டு போனோம் அப்படின்லாம் எதுவுமே அவர் நினைக்கல. சரியா, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன் பிரகாரமாகவே ஒன்று கூட பிசகாதபடி எல்லாம் பெர்ஃபெக்டாக செஞ்சார். இறுதியிலே வெற்றியை சூடிக்கொண்டார். நம்ம ஆண்டவர் சொன்னதை செய்யாதபடி நம்ம இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது அதனுடைய விளைவு பயங்கரமாக நமக்கு இருக்கும். நம்ம எப்போவுமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். உபாகமும் 6:12 இருக்கிறது, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்தில் உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்ப்பதிலே தீவிரமாக நாம் செயல்பட வேண்டும். ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்க எல்லா இடத்துக்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க சொல்லியிருக்காங்க. நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றோமா? அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்காகவும் ஜெபம் பண்றோமா? சில வேளைகள்ல நம்ம குடும்பத்துக்காக கூட நம்ம ஜெபம் பண்ண மறந்து போயிடுறோம். இல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்த கட்டளை நமக்கு இதெல்லாம் நம்ம செய்வதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உன் பிள்ளைகளுக்காக அழுங்கள்னு சொல்றோம். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம அழுது ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? நம்ம பார்க்கணும், ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு கட்டளைகளையும் செய்வதில் நம்ம தீவிரமாக இருக்க வேண்டும். அந்த ஆண்டவர் சொல்வதை செய்வதற்கு நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக இருக்கு, அதற்கெல்லாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து பேசுகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு, அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி சாய்க்கணும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார், அவருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக மாற வேண்டும். தேவனை விட்டு நம்ம விலகினால் நம்மளால தப்பித்துக் கொள்ளவே முடியாது. அவர் எல்லா இடத்திலையும் இருக்கிறார். அவருக்கு மறைவா நம்ம எங்கேயும் போய் ஒழித்து கொள்ள முடியாது. அதனால ஆண்டவர் எதுல நடன்னு சொல்றாரோ அதுல நடங்க. இந்த கட்டளையை செய்யணும் சொன்னா அதை நம்ம செய்யணும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்போ உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்கள் செவிகளை நீங்கள் விருத்தம் சேதனை பண்ணுங்க சுவாமி. எப்பொழுதும் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் இயேசப்பா. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. அப்படிப்பட்ட பெரிதான சாக்கியத்தை நீங்கள் எங்களுக்கு தருகிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மகிமை மகிமை.